வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பண்பாட்டு பெருமைகளை பேசும்போது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை. பழமை வாய்ந்த பண்பாடு என்பதற்காக அடிமைத்தனத்தை வளர்க்கிற எந்த பண்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாகாலாந்து நாட்டில் இப்போது மாபெரும் கலவரம் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. எதற்காக இந்த கலவரம்? அம்மாநிலத்தில் நாகா என மக்களுக்கு 33% உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் போட்டியிடுவதற்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதற்காக நைடோனு அங்காமி என்கின்ற பெண் போராளி உச்ச நீதிமன்றத்தில் 4 ஆண்டுகள் வழக்கு தொடர்ந்து பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் இந்த உரிமையை பெற்று தந்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலும் அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் நாகாலாந்து என பழங்குடி மக்கள் தங்கள் பழங்குடி இன பண்பாட்டில் பெண்களுக்கு இத்தகைய உரிமைகள் வழங்குவதற்கு அனுமதி இல்லை, இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று கலவரத்தில் இறங்கினார்கள். துப்பாக்கி சூடுகள் நடந்தன. 2 இளைஞர்கள் பலியாகிவிட்டார்கள். நாடு முழுதும் வன்முறை தலைவிரித்தாடியது. அரசு நிலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலையே இப்போது ரத்து செய்துவிட்டது. ஒரு பண்பாடு என்பது பெண்களுக்கு உரிமையை மறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அதை எப்படி ஒரு இனத்தினுடைய பண்பாடாக ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் என்று கண்மூடித்தனமாக நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசுகிற தமிழ் கலாச்சாரவாதிகள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. தமிழ் பண்பாட்டிலும் எத்தனையோ பெண்ணடிமைத்தன வழிமுறைகளும் எத்தனையோ சாதிய ஒடுக்குமுறைக்கு வழிவகுக்கின்ற கூறுகளும் எத்தனையோ பிற்போக்குத்தன்மைக்கு இழுத்து செல்கிற பழமை கூறுகளும் இருப்பதை தமிழ் பண்பாட்டு காவலர்கள் என்று கூறிக்கொள்ளுகிறவர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பண்பாடு என்பது காலத்தின் தேவைக்கு ஏற்ப வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் பண்பாடு. இதுதான் பெரியார் காட்டிய ஒரு இனத்துக்கான அடையாளம். நாகாலாந்தில் நடக்கின்ற பண்பாடு என்கின்ற பெயரில் பெண்களின் உரிமையை மறுக்கின்ற இந்த அடிமைத்தனத்திலிருந்தாவது நாம் பண்பாடுகளை மாற்றியமைக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது என்ற கருத்தை பாடமாக ஏற்றுக்கொள்வோம். நன்றி. வணக்கம்.